வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட பொதுச் செயலாளராகணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக துரிதமாகவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவருடைய ஆதரவாளர் மூலமாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த வீட்டு 2500 அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட வாங்கின வீட்டு எல்லாத்தையுமே வந்து தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட எங்களுக்கு 95% வந்து ஆதரவு, நிர்வாகிகள் ஆதரவு அதிகமாக இருக்குது. அதனால் எங்கள் நாங்கள் கொடுத்த தீர்மானங்கள், ஜூலை 11 நடந்த பொதுக்குழு கூட்ட தீர்மானங்களை வந்து அதை நிறைவேற்றி தேர்தல் ஆணைய வெப்சைட்டில் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில் சிவி சண்முகம் நேற்று போயிருந்தார். அது சம்பந்தமாக வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து இந்த தீர்மானங்கள்லாம் ஏற்றுக்கிட்டு வெப்சைட்டில் வெளியிட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காகவும், அதை போய் தேர்தல் ஆணையரை சந்திக்கிறதுக்காகவும் தான் டெல்லி போயிருந்தார். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அமித்ஷாட்ட வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சா சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் அவர் வந்து அர்ஷத் மித்ரான் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர் மூலமாக வந்து அவரும் அமித்ஷாவும் ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்டு. அவர் மூலமாக வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார், அவர் மூலமாக தூது விட்டு அமித்ஷாட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் சந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து எந்த விதமான அரசியலும் அவரால் பேச முடியல. அவர் போய் சொன்ன தேர்தல் ஆணையத்தில் இவர் போன இதெல்லாம் வந்து எந்த விஷயமும் நடக்கலை அப்படிங்கிறனால துரிதமாக வந்து இப்போ பொதுச் செயலாளர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜூலை 11 நடந்த பொதுக்குழு வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி தனி நீதிபதி ஜெயச்சந்திரன் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தார். அதை எடுத்து தான் இவர் மேல்முறையீடு போனார். மேல்முறையீட்டில் வந்து நீதி அரசர் துரைசாமியும் அப்புறம் சுந்தர்மோகனும் வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக கொடுத்தாங்க. இதில் வந்து துரைசாமி நீதிபதி வந்து இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார். இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடுக்கு ஓபிஎஸ் போயிருக்கிறாரு, உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாரு. உச்சநீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்துலேயும் அவர் வந்து புகார் கொடுத்துருக்கிறார். அந்த புகாரில் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் இன்னும் எடுக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறனால தான் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஜூலை 11 கொண்டு வந்த தீர்மானங்களில் மிக முக்கியமான தீர்மானம் நவம்பர் மாதத்துக்குள்ளே பொதுச் செயலாளர் தேர்வு பண்ணி அந்த தேர்தலை வந்து அறிவித்து அவரை வந்து பொதுச் செயலாளராக தேர்வு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு இருக்குது. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 25ஆம் தேதி செப்டம்பர் 25ஆம் தேதி அதிமுக தலைமை அலுவலகத்தில் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தை வந்து நடத்துகிறார். இந்த கூட்டத்தில் வந்து சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பொதுச் செயலாளர் ஆகிறதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இனிமேல் வந்து நம்ம யாருமே நம்பிட்டு இருக்க வேணாம், உச்சநீதிமன்றத்துலேயும் வந்து கேட்டாங்கன்னா இந்த வீட்டெல்லாம் கொடுத்துடலாம், நமக்கு தான் நிர்வாகிகள் ஆதரவு இருக்குது, பெருமளவு அது ஆதரவு நமக்கு தான் இருக்குது, அதனால எந்த விதமான பயம் வேணாம், நமக்கு சாதகமான தீர்ப்பு வரும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாரு. அதனால் இப்போ செப்டம்பர் 25ஆம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வந்து இதை பற்றி தான் பேச போகிறாரு. விரைவில் வந்து தேர்தல் நடத்தணும், பொதுச்செயலாளர் தேர்தல் நடத்தணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவ உறுப்பினர் கார்டு எல்லாத்துலேயுமே எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேர்த்து ஃபோட்டோவும் இருக்குது. இப்போ வந்து என்ன செய்கிறாங்க, புது உறுப்பினர் கார்டு தயார் பண்ணுறாங்க. அதில் வந்து ஓபிஎஸ் படத்தை எடுத்துகிட்டு எடப்பாடி பழனிசாமி படத்தை மட்டும் வைக்கிறதுக்கு முடிவு பண்ணி அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதன் மூலமாக வந்து பொதுச் செயலாளர் தேர்வு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. இந்த முடிவு வந்து எந்த அளவுக்கு சாதகமாக இவருக்கு போகும் அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ வந்து அவர் வாரணாசியில் இருக்கார். ஓபிஎஸ் அவருடைய மனைவியோட 1ஆம் ஆண்டு திதி அப்படிங்கிறனால வாரணாசியில் சுற்றிட்டு இருக்காரு. அவரும் வந்து அமித்ஷாட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விரைவில் வந்து அவரும் அமித்ஷாவையும் பிரதமர் மோடியும் சந்தித்து செயல்படுறதுக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து அமித்ஷா வந்து என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னா, நீங்கள் வந்து 100% நிர்வாகிகள் உங்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. அமித்ஷாவை சந்தித்தப்போ எனக்கு எதுவுமே தெரியாது, தமிழ்நாட்டிலேருந்து 10 MPக்கள் வந்து எங்களுக்கு பாஜகவுக்கு வேணும் அப்படிங்கிறத ஒரு முடிவை சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு வந்து ஆதரவு ஃபுல்லாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு 10 MPக்களை கண்டிப்பாக பாஜக MPக்களை நாங்கள் உருவாக்கி தர முடியும் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. ஏற்கனவே நிறைய உத்தரவாதங்கள் அமித்ஷாட்ட கொடுத்துருந்தாரு. அந்த மாதிரி உத்தரவாதங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு அமித்ஷா எடுத்துக்கிட்டாரு. போய் முத ஒன்றிணைஞ்சு செயல்படுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. இவர் வந்து நான் எங்களுடைய நிர்வாகிகள்கிட்ட எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். இதை தான் வந்து இப்போ செப்டம்பர் 25ஆம் தேதி நடக்க போகிற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வந்து அமித்ஷா சொன்ன விஷயங்களை வந்து தான் டிஸ்கஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து திரும்பவும் ஓபிஎஸ், சசிகலா, டிடி தினகரன், அமித்ஷா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது விஷயமா அவர் விவாதிக்கும் போது கண்டிப்பாக வந்து இவரோட விருப்பம் என்னன்னா டிடி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் யாருமே கட்சியில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இதை வலியுறுத்தி அதில் ஒரு தீர்மானமாக போட்டு அதை கூட பாருங்க மாவட்ட செயலர்கள்லாம் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, இவங்களை எல்லாத்தையுமே ஓபிஎஸை கூட ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அமித்ஷாட்ட சொல்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டில் இருக்குது. இவர் எடப்பாடி பழனிசாமி இப்போ சட்ட வல்லுநர்கள்ட்ட எல்லாம் ஆலோசனை பண்ணி இது வந்து எதிராக தீர்ப்பு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. தேர்தல் ஆணையமும் வந்து பாஜக மேலிடம் சொல்கிறத கேட்கும். நம்ம பாஜக ஆதரவு நிலைப்பாட்டிலே இருப்போம், பாஜகவுக்கு நாங்கள் சப்போர்ட் தரோம், உறுதியாக தரோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எடப்பாடி தரப்போட நம்பிக்கை எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அதையும் பாஜக மேலிடம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருப்பாரு அமித்ஷா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்க இந்த மாதிரி சூழ்நிலையில் அவசரமான மாவட்ட செயலர் கூட்டம் தான் இப்போ ஓபிஎஸ் தரப்பை வந்து அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓபிஎஸ் வந்து வாரணாசியிலேருந்து 23ஆம் தேதி வராரு. அது சென்னைக்கு வந்த பிறகு தான் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.